அந்த பரலோக ராஜ்யத்தின் மகத்துவம் இங்கே அல்ல, எங்கே எங்கே சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சியோன் மனவாளனுடன் கரங்களை தட்டி பரலோகமே is a wonderful place full of glory and grace. Hey, I rejoice in Jesus. ellathukku mele enakku or periya sandosham 100 vayasu daandi inge ella mudiyum bodhu na inge irukka maten na ange irupen. Vivid Bharathiyin vartaga olivirappu ippozhudhu bhakti neram appdinu enga chinna vayasula poduvaangala kalaiyila tea kadaila kekkum singara மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சியோன். எதுவுமே நம்புறீங்க? இங்கே முடிச்சோன்னு அங்கே தான் போகிறோம் அப்படின்னு என்ன ஒரு சுகமானாமே. இங்கே மட்டும் இல்லைங்க எனக்கு வாழ்க்கை, இந்த இங்கத்தை தான் இங்கே இருக்கிற இந்த அங்கேயே விட்டுட்டு ஒரு நாள் இங்கே இருக்கிற பர்மனெண்ட்டாக இங்கே விட்டுட்டு அந்த பர்மனெண்ட் அங்கே நம்ம போகிறோமே. பரலோகமே என் சொந்தமே என்று நான் காண்பேனோ என்ற மகத்துவம் உள்ளவங்க யாராக இருந்தால் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த காலத்தில் இது பழைய பிரசங்கம், 16 வாரம் பிரசங்கம் பண்ணதான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு வாரத்தில் அடுத்த வாரம் வேறு செய்தியாமே. அப்போது இப்படி சொல்வது வழக்கம். நியூயார்க் மாநகரத்துக்கு ஒரு அம்மையார் போகிறாங்க, தன்னுடைய மகளை பார்க்க போகிறா. போகிற வழியில் கப்பல் சேதமடையுது, புயலில் சிக்கிக்குச்சு, கப்பல் உடஞ்சி எல்லோரும் சாக போகிறாங்க. கப்பல் சேர்த்து சிப்பந்திங்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு அங்கேயும் ஓடுறாங்க. ஒரு பாட்டியம்மா மட்டும் பைபிள் புக்கை வச்சு தைரியமாக நக்கலாக உட்காண்ட்ருக்கான். ஒருத்தன் கேட்டானே, என்ன நாங்களாம் சாக போகிறோம் அப்படி இப்படி தத்தளிக்கிற நீனா அவ்வளோ தைரியமாக உட்காண்ட்ருக்கேன். பாட்டி சொல்லிச்சா, ஏய் நான் நியூயார்க் போகிறத மகளை பார்க்க, கப்பல் தப்பிச்சுனா மகளை பார்ப்பேன், உடஞ்சி செத்தா மகனை பரலோகத்தில் பார்ப்பேன். ஓ ராமின் சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். எதுவுமே இருக்க அந்த நம்பிக்கை இருக்குது. அங்கே தான் என் முடிவு. எவ்வளோ பெரிய பாக்கியம், இங்கே எல்லாம் முடியும் போது நாங்கள் எங்கே போவோம் என்று தெரியாமல் அடுத்த ஜென்மத்தில் பாம்பாக பள்ளியாக எருமமாடாக நாயாக மாறி எங்களுக்கு ஒரே ஒரு ஜென்மம், அந்த ஜென்மத்தில் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சியோன் மனவாளனுடன் கரங்களை தட்டி பரலோகமே. Heaven is a wonderful place full of glory and grace. Hey, I rejoice in Jesus. Hey! Bishop Brooks என்ற ஒரு மிகப்பெரிய சிறந்த போதகர் பிரெஞ்சு நாட்டில் மரணப்படுக்கையில் இருக்கிறார், மரிக்கப் போகிறார். மரணத்தின் தருவாயின் விளிம்பில் நின்றபோது அவர் சொன்னாராம், தன் சபையார் அத்தனை பேரும் தன்னுடைய வீட்டை சுற்றிலும் ஆலயத்தை சுற்றிலும் அவரை பார்ப்பதற்கு கடைசி ஒரு முறை முகத்தை பார்க்க வந்தபோது அவர் சொன்னாரான, யாரையும் பார்க்க விரும்பவே சபையாரெலாம் வெளியே நிற்கிறாங்களா, ஆனால் தன்னுடைய உடன் ஊழியக்காரனை கூப்பிட்டு சொன்னாராம், இந்த தெருவில் இந்த நம்பரில் வால்டயர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான், என் இளைய காலத்தினுடைய வாலிப நண்பன், அவனை அர்ஜென்ட்டாக பார்க்கணும், சீக்கிரம் கூப்பிட்டு வா என்று சொன்னார்களாம். ஓடோடி போய் வால்டயரை கூப்பிட்டு வந்தார்களாம். வால்டயர் நாஸ்திகன், கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை வணங்குறவன் கட்டுமராண்டி என்று சொல்லக்கூடிய நாஸ்திகன் அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். வால்டயர் தன்னுடைய அறைக்குள் வந்தபோது பிஷப் புரூக்ஸ் கையை கொடுத்து சொன்னார், வால்டயர் ஐ கால் யூ ஜஸ்ட் டு சே குட் பை, உன்னை பார்த்து குட் பை சொல்ல தான் கூப்பிட்டேன். அவருக்கு கேட்டாராம், வால்டயர் இவ்வளோ சபை மக்கள் ஆயிரக்கணக்கில் நிற்கிறாங்களே, அவங்களெல்லாம் பார்க்காம என்னை மட்டும் பார்க்கணும்னு ஏன் நான் கூப்பிட்டேன்னு அவர் சொன்னாராம், அவங்கள திரும்ப பார்ப்பேன், உன்னை இனி பார்க்கவே முடியாது. ஏ இதுதானையா கர்த்தர் எங்களுக்கு தந்த பாக்கியம், அந்த பரலோக ராஜ்யத்தின் மகத்துவம் இங்கே அல்ல, எங்கே எங்கே அங்கே தான் இருக்கீங்களா? சில நேரம் நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வருதா? பக்கத்து தைரியமாக சொல்ல, அங்கே தாங்க இருக்கேன். லாஸ்ட் ஒரு கேள்வி, இங்கே வாங்கலை நீங்கள், லாஸ்ட் ஒரு கேள்வி. பாஸ்டர் அங்கே அங்கேன்ட்டீங்க, அங்கே இருக்க எப்படி தெரியும்னு வேறு ஒரு லைட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் டிப் கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ எனக்கு சிலருக்கு சந்தேகமாக இருக்குது, எப்படி அங்கே போகணுன்னு தெரியலையே. இளையாக்கு கிளாரிட்டியாக பேசிட்டார், எனக்கு அப்படிலாம் கேட்கலையே, நான் எப்படி அங்கே போய் சேர்றது, அங்கே தான் இருக்கும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் சொன்னது பின்னாடி நான் அங்கே தான் இருப்பேன் பாஸ்டர், பட் எனக்கு தெரியலையே. நான் சொல்லித்தரேன். ஒரு வசன நீதிமொழிகள் 3 இப்படி சொல்லுது, உன் வழி இல்லைங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் இருங்க. உன் சுய புத்தினா தெரியுமா, என் இஷ்டம் நான் செய்வேன், அப்படி உன் சுய புத்தி மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நீ நினச்சிக்கிட்டா
அவர் உன் பாதைகளை அந்த பாதைகளை செவ்வையாக்குவார் என்ற வார்த்தைக்கு எப்ரே மொழியின் அர்த்தம் என்னன்னா, நீ உன் வழிகளில் எல்லாம் அவரை நம்பி அவரை நினைச்சு உன் சுய புத்தியின் மேல சாயாம இருந்தினா, ஏய் அந்த பக்கம் பாரு, சுய புத்தியின் மேல் சாயாம இருந்தினா அவர் உன் வழிகள் எல்லாம் என்ன செய்வாராம், செவைப்படுத்துவார். அந்த செவைப்படுத்துவார் வார்த்தைக்கு அவர் உன்னை தள்ளி, ஆமென். நீ அப்பப்போ உன் சுய புத்தி வரும், அப்பெல்லாம் நீ என்ன செய்யணும், கர்த்தரை நம்பி உன் வழிகளாம் கர்த்தாவே நன்றிப்பா, நேற்றுக்கு நடத்துனீங்கப்பா, இன்றைக்கி நடத்துனீங்கப்பா அப்படின்னு அவரையே நீ நினச்சிட்டு இருந்தா, நீ அவரை அக்னாலேஜ் பண்ணிட்டு இருந்தா, அவர் உன்னை தள்ளி உன்னை தள்ளி உன்னை கேரித்தில் சாரைப்பாக்கில் உன்னை கொண்டு போய் எங்கே அமர வைக்கணுமோ அமர வச்சு, காக்காவை அனுப்பிச்சு, விதவை அனுப்பிச்சு, நன்மை அனுப்பி உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய லட்சியக்காரர்களை சேர்த்து உன்னை அழகு பார்க்காம என் ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார், நான் அவரை நம்பியிருக்கேன்னு சொல்கிற மட்டும் கையை தட்டி. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி. இந்த ஜெசபேல் ரொம்ப அகோரமான பொம்பளை, அது ஏமா அதை கொண்டு போடுறோம், அது மிரட்டின மிரட்டுக்கு எலியாவை போய் சூற செடிகளை படுத்துட்டாரு. இன்னைக்கு சொல்றேங்க, சத்ருவின் கை உன் மேலே ஓங்கும் போது எங்க அப்பா எங்க டேடி எங்க ஆண்டவர் ஒரு கையை தூக்கி உன் மேலே அப்படியே வச்சிருவார், உன் கரத்தின் கீழே உன்னை மூடி, கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால மூடி. When the enemy's upper hand rises over you, my God will place his righteous upon you. He will sustain you, he will keep you, he will protect you, and he will take you to the shores of destiny. Una kathar kai vidave mattare. Hey Jezebel, mudikra neenga polam. Hey Jezebel, enna koothu panna nee, aadina aattam enna, enna thiruma sonna, எங்கள் எலியா கிட்ட நாளைக்கு இந்த நேரம் உன்னை அடித்து உன் ரத்தத்தை எல்லாம் ரோட்டில் ஊற்றி நாயெல்லாம் நக்கி அடிப்பாவி. சொர்க்காப்பாளித்தி இப்படி சொன்னால் தானே ஒரு அழகாக இருக்கும். முடிவை சொல்லட்டுமா, முடிவை சொல்லட்டுமா, அவர் ரத்தத்தை நாய் நக்கிச்சு. ஆனால் எலியா எப்படி தெரியுமா, அக்கினி ரதங்களில் சுடலை காற்றில் அழகாக எடுத்து கொள்ளப்பட்டாரே. வலது கை உயர்த்துவீங்களா, கர்த்தர் உன்னை நாட்டின அங்கே நீ கர்த்தரை நம்பி அவர் சித்தத்தில் நிலைச்சு அவர் வார்த்தையை கேட்டு அவர் சித்தத்திலேயே இரு. உன்னை முடிக்க நினைச்சவங்கெல்லாம் ஒரு மாதிரி தத்தளிச்சு போவாங்க, ஆனால் உன்னை அழைச்ச தேவன் உன்னை மகிமையின் மகத்துவத்தில் சேர்த்து அழகு பார்க்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டாரு. ஆனால் உன் சத்துருக்களை ஓரம் கட்டி உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் உனக்கு சொன்னதை செய்து முடித்து அங்கே உன்னை போஷிப்பார், அங்கே உன்னை பாதுகாப்பார், அங்கு உன்னை வெற்றியாய் நடத்தி காத்துக்கொள்வார்.